Nama Bumi. Nama Tommy. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. கடவுளை சரணடைந்தவர்களுக்கான பதிவு இது. நம்ம வாழ்க்கையில் எப்படி இருந்தால் இறைவன் நமக்கு அருள் புரிவார் அல்லது இறைவனை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது டக்குன்னு வீடியோவை மாற்ற வேண்டாம். ஏன்னா நமக்குள்ளே இதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்கக்கூடும். கண்டிப்பாக அதை சரி செஞ்சுக்கிட்டாலே நம்ம இறைநிலையை அடைய முடியும் அப்படிங்கிறத முதல்ல உங்களுக்கு சொல்லிக்க வேண்டியது இருக்குது. நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிறதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்கணும், என்ன குணநலன்கள் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது நண்பர்களே. இந்த 5 கொள்கைகளை வந்துட்டு நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படிங்கும் போது கட்டாயமாக இறைவனோட அருள் பரிபூரணமாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. இப்போ உயிர் கொலை, திருட்டு, பெண் இச்சை, பொய் பேசுதல், கல் உண்ணுதல் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமாக குறிப்பிடப்படுகின்ற தவறான செயல்கள், அது பாவங்களோடு சேருகின்றன அப்படின்னு கூறப்படுது. இது யார் சொல்கிறாங்க அப்படின்னா திருமூலர் பகவான் வந்துட்டு குறிப்பிடுறார். இந்த 5 பெரிய பாவம். இது இல்லாமல் இறைவனை மனதார நினைத்து அவரை வழிபடும் போது கண்டிப்பாக வந்து சிவத்தை நம்மால் உணர முடியும், ஜோதி ரூபமாக காண முடியும் அப்படிங்கிறார். அப்போ இந்த 5 குணங்களில் ஏதாவது ஒன்று ரொம்ப ஆழமாக நம்மக்கிட்ட இருக்குன்னா கூட நம்ம ஆன்மீகத்தில் எந்த அளவு வளர்ந்தாலும் நமக்கு அந்த பெரும் பேர் அப்படிங்கிறது கிட்டாது அப்படின்னு குறிப்பிடப்படுது. அப்போ இந்த 5 பாவங்களையும் நாம் செய்யாதிருத்தல் மிகவும் நல்லது. அதை தான் தன்னோட பாடலில் சொல்கிறாரு. அதாவது திருமந்திரத்தில் 200 பாடலில் சொல்கிறார். கொலையே களவுகள் காமம் பொய்கூறல் மலைவான பாதகமாம் அவை நீக்கி தலையாம் சிவனடி சார்ந்த இன்பம் சார்ந்தோர்க்கு இளையாம் இவை ஞானாந்தத்திருத்தலே அப்படின்ட்டு அந்த பாடல் மூலமாக இந்த 5 பாவங்கள் செய்யாதிருத்தல் நல்லது அப்படின்னு குறிப்பிடுறார். ரொம்ப முக்கியமாக நம்ம வாழ்க்கையில் மேற்கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் எதை தவிர்த்தல் அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்தவர் மீது பொறாமைப்பட்டு அவங்கள பற்றி அவதூறாக பேசுறது ரொம்பவே தப்பு. அதே போல் அநியாயங்களை தொடர்ந்து செய்யக்கூடாது அப்படின்னும் அதே திருமந்திரத்தில் ஐயா குறிப்பிடுறார். நீதி நூல்கள் அப்படிங்கிறது நம்மை வழிநடத்துவதற்கு, நம்மை நெறிப்படுத்துவதற்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்போ நீதி நூலில் சொல்லப்பட்ட தர்மங்களையும் அதில் குறிப்பிடப்படுகின்ற பாவங்களையும் சரியாக கண்காணித்து அதில் கூறப்படுவது போன்று நடந்து கொள்ளுதல் மிகவும் நல்லது. பெரும் கோபம் கொண்டு பிறர் பொருளை கவர்ந்து வாழ்தல் அப்படிங்கிறது ரொம்பவே தவறான விஷயம். அதே போல் பிறர் மனை நோக்குதல் தவறாகும் அப்படின்னு குறிப்பிடுறார். பிறன்மனை அப்படிங்கிறது ஒரு ஆடவன் மற்றவருடைய மனைவியவோ அல்லது ஒரு பெண் மற்றவருடைய கணவனையோ வந்துட்டு மனதால் நினைப்பதும் பாவமாகும் அப்படிங்கிறார். அப்போ இந்த இதையெல்லாமே வந்துட்டு பாவங்களை நீக்கி கொண்டு நம்ம சிவ சிந்தனையில் ஆழ்ந்து தியானத்தில் ஆழ்ந்திருக்கும் போது இறைவனை நம்மால் உணர முடியும் அப்படின்னு குறிப்பிடுறார். அப்போ இந்த பாவங்களை எல்லாம் நாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக உங்கள் நண்பர்களோட இதை பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.